ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் எக்ஸைட் போகிறது கத்திரிக்காய் தொக்கு. கத்திரிக்காய் வந்து என்னென்னா, நான் வந்து ஆல்ரெடி வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி, தக்காளி பஜ்ஜி இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வந்து பண்ணியிருக்கேன். இதை வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதாவது இது கத்திரிக்காய் தொக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லெண்ணெயில் கத்திரிக்காயை வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் தொக்குக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இதை வந்து 5 கத்திரிக்காய் இருந்தாலே போதும் தொக்கு செய்கிறதுக்கு. இதில் வந்து எந்த கத்திரிக்காய் இருந்தாலுமே ஓகே தான். அதாவது ஒயிட் அண்ட் வயலட் இருக்குது, அதுவும் எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் இதை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே சொல்லிகிட்டே வரேன், நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு மண் பாத்திரத்தில் 1 கரண்டி அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கணும். இது வந்து சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக கத்திரிக்காயை வதக்கிக்கலாம். இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலர் மாதிரி வரட்டும். இது 3 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஊற்றணும். இதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். இது கூட நம்ம சீரகத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கணும். கத்திரிக்காய், அதாவது மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், இதனாலும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டோம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காவை நம்ம 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காயை அரைச்சிட்டோம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 10 மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு இது கூட கருவேப்பில் வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம் இந்த 4 ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து வரமிளகாய், கருவேப்பில, வெங்காயம், இதுக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து டோட்டலாக மாறிடும். அதனால் வரமிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணணும் இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு. இப்போது கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து தக்காளி வந்து பொடியாக நறுக்கின தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய தக்காளி, ஒரே ஒரு தக்காளி இருந்தாலே போதும். இதையும் நல்லா 1-2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இதை வந்து நல்லா கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சக்கை வந்து போட வேண்டாம், இன்னும் கொஞ்சமாக கரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி ஊற்றாமல் புளி தண்ணி மட்டும் ஆட் பண்ணால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு, எண்ணெய் வந்து லைட்டாக பிரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் வேணும்னா காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணாதனால உங்களுக்கு கலர் வந்து கம்மியாக இருக்கும். கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது 5-8 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது 8 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்கணும். உப்பு 10 இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு, இது வந்து நல்லா சுண்டணும். 8 மினிட்ஸ் அளவுக்கு மூடி வச்சுக்கலாம். இடையிலடையில் கிளறி விட்டுக்கோங்க. 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது எண்ணெய் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். போதும், இதுவே கத்திரிக்காய் தொக்கு ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி. நான் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறத்தாறு எதுவென வேண்டா சிவிகை, பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. தர்மத்தினால் என்ன பயன் என்று கேட்டால், தர்மம் செய்தவன் பல்லக்கில் செல்கின்றான், தர்மம் செய்யாதவன் பல்லக்கினை தூக்கி செல்கின்றான்.